கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கான ரெடியூஸ்டு சிலபஸ் பேசிக்ஸில் கிரியேட் பண்ணப்பட்டுள்ள ஒன் மார்க் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின்ஸ் மட்டும் இருக்கும், அண்ட் லாஸ்ட் ஒன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்க்கான ஃபுல் ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகேனா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மார்க் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா கொஷின் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் பண்ணாலும் ஒன் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் இந்த ஒன் மார்க் ஸ்டடி மெட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கோட வீடியோவில் இந்த ஒன் மார்க் ஸ்டடி மெட்டர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போயிட்டு இந்த மெட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெலுக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்துக்க மாதிரி இன்னைக்கோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 12th காமர்ஸ்க்கான ரெடியூஸ்டு சிலபஸ் பேசிக்ஸில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஒன் மார்க் கொஷின் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண ஆசிரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஹாகேஸ்வரன் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் நமக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 12th காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்காக பண்ணியிருக்காரு. அதுபோல் 10th சோஷியல் சயின்ஸுக்கும் நிறைய மெட்டீரியல் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட சேனல் அண்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கும். நீங்கள் இன்னும் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அதற்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதாவது 10th ஆல் சப்ஜெக்ட் ரெடியூஸ்டு சிலபஸ் ஸ்டடி மெட்டல், அதுபோல் 12th ஆல் சப்ஜெக்ட் ரெடியூஸ்டு சிலபஸ் ஸ்டடி மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய 10th ரெடியூஸ் சிலபஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கு. 100 மெட்டீரியலுக்கு மேலே வந்து போட்டிருக்கும். அதை எல்லாமே செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஆர்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்றதுல காமர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். இந்த காமர்ஸில் இருக்க ஒன் வேர்ட், அதாவது ஒன் மார்க்குக்கான ஒரு டெஸ்ட், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் சிலபஸ் பேசிக்ஸில் ஒன் மார்க் டெஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மாதிரி நினச்சோம் அப்படின்னா இந்த கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் சிலபஸில் என்னென்ன ஒன் மார்க்ஸ்லாம் உங்களுக்கு கவர் ஆகுமோ, 12th காமர்ஸில் என்னென்ன இருக்க எல்லா லெசன்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ரெடியூஸ்டு சிலபஸில் கவர் ஆகுமோ அந்த கொஷின்ஸ் மட்டும் எடுத்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸில் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் இந்த கொஷின் பேங்க் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட், அதாவது தங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா தங்களை சுய மதிப்பீடு செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் அந்த செல்ஃப் டெஸ்ட் வைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் சிலபஸுக்கு நிறைய ஸ்டடிமெண்ட் வந்து நம்மளோட சேனலில் பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கும். அதை நீங்கள் சும்மா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்லைக்கான வந்திருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நாம போடக்கூடிய ஸ்டடி மெட்டர் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் போயிட்டு கேஏஎல்விஐ கேஏடிஏஎல் கல்வி கடல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லோகோடு வந்திருக்கும். அது ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உடனே கீழே ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.